ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டா எனக்கு ஆனா ஒரு நபர் நம்மை நோக்கி சொல்லிக்கிட்டே நீ ரட்சிக்கப்படல நீ ரட்சிக்கப்படலன்னு ஒரு நபர் சொல்லிக்கிட்டே இருப்பான் யாரு யாரு ஆபிசா சாமா தோத்துற அநேக நேரத்துல நீலாம் என்ன பெருசா ரட்சிக்கப்பட்டு கிழிச்ச அப்படின்ற ஒரு ஒரு சத்தத்தை பிசாசானவன் எப்பொழுதும் நினைச்சுவான் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து எப்பொழுதும் நமக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னன்னு நம்ம அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமி நமக்கு அச்சாரமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தான் அச்சாரமான சாட்சியாக இருக்கிறார். நம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்கிறாரு சாட்சி. அதனாலதான் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஜோம் என்னும்போது யார்கிட்டயாவது உள்ளிக்காரன் ஜோம்னு ஆண்டு சொன்னார் என் மகனே அப்படின்னு ஒரு சத்தம் வரும் தோத்து ஆண்டு சொல்லுவாரா இல்லையா என் மகளே அப்படின்னு சபையில் ஆண்டவர் பேசும்போது என் ஜனமே இதெல்லாம் என்ன ஆவியானுடைய சத்தம். அதெல்லாம் எதற்கு அடையாளம் நீங்க எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா தோத்து நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன் ரச்சித்திருக்கிறேன் நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன் என் பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு பரவசம் உண்டாகிறது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது தோத்திரம் பேசுகிறார். முட்டையா வந்து ஆண்டவர் ஏதாவது பேசினா நீ என்ன அப்படி நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு நமக்கே ஒரு கஷ்டமா இருக்கு. மதம் வந்து நின்னோடனே ஆண்டவர் பார்த்து என் மகளே என் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன்னா அந்த ஒரு சத்தமே நம்மளை அவ்வளோ ஒரு ஆறுதல் படுத்து. ஹல்லேலூயா தோத்திரம் நம்மளை அவ்வளவு ஒரு தேர்தல் படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ தேவன் தாமே சாட்சியிட்டதுமானே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் எப்படி தண்டனைக்கு எப்படி தண்டனைக்கு ஆமா இந்த ரட்சிப்பை குறித்து யார் யார் கவனமா இருக்கிறார்களோ அவர்கள் தான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதான் தேவனை வார்த்தை சொல்லுது முடிவு புரிந்த நிலைத்திருப்பவனே. ஹல்லேலூயா பிரைஸ். இதெல்லாம் எதற்கானா இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அதிக கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. We have to be very careful. Hallelujah. About the salvation which God has given in our life. Hallelujah. ஒரு நாளும் அதை நாம் என்ன செய்யக்கூடாது அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதை நாம மிகுந்த கவனமாய் நாம் காத்து கொள்ளும் போது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது இந்த சத்தியத்தை நல்லா அறிந்திருந்தான் தோத்திரம். இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து இந்த ரட்சிப்பின் ஹல்லேலூயா சந்தோஷத்தை குறித்து இந்த ரட்சிப்பை குறித்து அவன் அதிகமாய் அறிந்திருந்தபடினாலே அவன் அதிகமாய் என்ன செய்யறான் ஹல்லேலூயா அதற்காக வேண்டுகிறான். சில வசனங்களை நம்ம பார்ப்போம் சங்கீதத்துல தாவீது வேண்டுதல் செய்கிற சில காரியங்களை. சங்கீதம் 31:16 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:16 உம்முடைய கிருபையினாலே என்ன ரட்சியும். ஹல்லேலூயா. லெட் யுவர் அன்ஃபெயிலிங் லவ் சேவ் மீ. ஹல்லேலூயா. 109:26 106:26 என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சியும். உம்முடைய கிருபையின்படி என்னை ரட்சியும். இந்த ரட்சிப்பின் மேன்மையை நல்லா உணர்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. இவன் ஒரு ராஜா. இவனுக்கு எதுக்கு இந்த வார்த்தைகள். ஆனா இந்த ரட்சிப்பின் மேன்மையை அவன் அதிகமாய் அறிந்திருந்தபடினாலே இவன் சொல்லுகிறான் உம்முடைய கிருபையினால என்ன செய்யுங்க என்ன ரட்சிங்க. உம்முடைய கிருபையினால என்ன ரட்சிங்க என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்துகிறான். அது மாத்திரமில்லை சங்கீதம் 22:21 நீங்க வாசிக்கும் போது 22:21 என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். இந்த ரட்சிப்பின் மேன்மையை அவன் உணர்ந்திருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்யுங்க என்னை ரட்சியும் ஸ்நாட்ச் மீ அவுட் லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னை ரெஸ்கியூ பண்ணுங்க என்னை எடுத்து என்ன செய்யுங்க பிடுங்கி என்னை தனியா வைங்கப்பா. அது அப்ப தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்புக்காக அல்லது தன்னை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து அவர் அதிக கவனம் உள்ளவனாய் இருக்கிறார். சங்கீதம் 7:1 சங்கீதம் 7:1 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா தோத்திரம் பிரைஸ். அப்ப இவனுடைய முறையுடுதல் எல்லாம் யாரை நோக்கி தான் இருக்கிறது கர்த்தரை. ஹல்லேலூயா. தனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்பதை
இவன் தேவ சமூகத்திலே இவன் வந்து தெரிவிக்கிறான். ஹalleluya தோத்திரம், என்னை வந்து சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்ங்க, என்னை ரட்சிங்க. ஹalleluya என்னை துன்பப்படுத்துற எல்லாருக்கும் என்னை என்ன செய்ங்க, விலக்கி ரட்சிங்க. ஹalleluya உம்முடைய கிருபையால என்னை செய்ங்க, என்னை ரட்சிங்க. தன்னுடைய ரட்சிப்புக்கு இவன் ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருக்கிறான். நம்ம என்ன ரட்சிப்புனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தோத்திரம் அவருக்காக வாழ்வது, அதான் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் இந்த ரட்சிப்புக்காக நம்ம ஆண்டவரை அதை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு காரியங்களிலும் ஹல்லேலூயா இந்த ரட்சிப்புக்காக நாம் ரட்சகரை நாம் நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆறாவது சங்கீதம் நான்காம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆறாவது சங்கீதம் நான்காவது வசனம், கத்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்யுங்க.